இனத்தின் என்றால் கடலுக்குள் விழும் நீரூற்றுகளை தடுக்க பின்வரும் மூன்று வழிகள் நன்னீர் ஊற்றை திருப்புதல் இம்முறை கீரி மலையில் உள்ள குளிக்கும் கேணியின் மாதிரியாக கட்டப்பட்டுள்ளது இங்கு ஊற்று நீர் திருப்பப்பட்டு ஒரு தேங்கியில் சேமித்து பாவிக்கப்படுகின்றது இம்முறை கடற்கரையிலிருந்து சிறிது தூரம் உள்ளே உள்ள சுண்ணாம்பு பாறையில் செய்யப்பட வேண்டும் இப்படி தேங்கியில் சேர்க்கப்படும் நீரை நீர் விநியோகத்திற்கு பாவிக்கலாம் இரண்டு நீர் வெளியேறா முன் எடுத்தல் சுண்ணாம்பு கற்களிடையே உள்ள வாய்க்கால்களை கண்டுபிடித்து அதில் வரும் நீரை ஒரு நிலத்தின் கீழ் உள்ள தேங்கியில் விளைச்செய்து பம்பிகள் மூலம் நிலமட்டத்திற்கு எடுத்து விநியோகிக்கலாம் ஆனால் பாரிய ஆராய்ச்சிகள் நடத்திய இந்த சுண்ணாம்புக்கள் வாய்க்கால்களை கண்டுபிடிக்கலாம் மூன்று தடைச்சுவர் கட்டுதல் நீர் ஊற்றுக்கள் உள்ள பிரதேசத்தில் கடல் மட்டத்தில் ஒரு தடைச்சுவரை கட்டி நீர் கடலுக்குள் பாய்வதை தடுக்கலாம் இது கடற்கரை ஓரத்திற்கு சமாந்தரமாக களிமண் காங்கிரீட் கரிசிலாந்த் ஆஸ்பிரேட் முதலியவற்றினால் கட்டலாம் இந்த சுவர் நீரூற்றின் மட்டத்திற்கு கீழே செல்ல வேண்டும் இது ஒரு பாரிய அணை போல இருக்கும் இந்த சுவர் ஓரளவு நீளமானதாகவும் இருத்தல் வேண்டும் ஏனென்றால் சுண்ணாம்பு கற்களில் இருக்கும் வெடிப்புகள் மூலம் இலகுவாக நீர் சென்று சுவரின் இரு கரைகள் மூலம் கடலுக்குள் கலக்கலாம் தண்ணீர் இவ்வனைக்குள் தேங்கி நிற்கும்போது போது குடாநாட்டின் நீர்வளம் அதிகரிக்கும் இந்த முறை மிகவும் செலவினம் கூடியதாக இருக்கும் அடுத்தது ஆழ்கிணற்றின் மூலம் நன்னீரை உச்செலுத்துதல் மழைக்காலங்களில் கடலுக்குள் செல்லும் நீரினை சேமித்து மிகவும் ஆழமான குழாய்க்கிணற்றின் மூலம் மண்ணிற்குள் செலுத்தி நீர்வளத்தை கூட்டலாம் இதன் மூலம் படிப்படியாக சுமார் மூன்று வருடங்களில் உப்பு நீரை நன்னீராக மாற்றலாம் நன்னீரை உட்செலுத்தும் போது உப்புநீர் இடம் மாறும் இம்முறை இந்திய பொது சுகாதார ஸ்தாபனத்தாலும் ஐக்கிய ஆராய்ச்சியிலும் செயற்படுத்தப்படுகின்றன சிபார்சு ஆகவே மேலே தரப்பட்டுள்ள நீர்வளத்தை பிரித்தி செய்கின்ற திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் சரியான ஒரு நீர்வள கணிப்பீடு நடத்தப்பட வேண்டும் மேலும் போதிய நன்னீர் குடாநாட்டுக்கு கிடைக்காத பட்சத்தில் குடாநாட்டுக்கு வெளியே இருந்து அமுக்கு குழாய் மூலம் கொண்டு வர வேண்டும் கிளிநொச்சி கிளிநொச்சி பரந்த நகரங்களுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்வதற்காக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையால் ஒரு நீர் விநியோகத் திட்டம் நிர்மாணிக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் எழுபதாயிரம் மக்களுக்கு நாளாந்தம் ஆக கூடுதலாக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் கலன் நீர் விநியோகிக்கப்படும் இத்திட்டத்திற்கு தேவையான நீர் ஆற்றிலிருந்து பெறப்படுகின்றது வருடம் முழுவதும் இத்திட்டத்திற்கு தேவையான நீரை சேமித்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த நீர் நில மேல் நீர் சர்ஃபேஸ் வாட்டர் ஆனபடியால் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பின்புதான் விநியோகிக்கப்படுகின்றது இச்சுத்திகரிப்பு முறையில் வடிகட்டல் ஃபில்ட்ரேஷன் வாயுபேற்றல் எரிட்டேஷன் அடையவிடுதல் செடிமெண்டேஷன் குளோரின் ஏற்றுதல் குளோரினேசேஷன் என அடங்கும் வடப்பகுதியின் நிலமேல் நீர் மூலம் நீர் விநியோகத்தை மேற்கொள்ளும் ஒரே ஒரு திட்டம் இதுவாகும் இத்திட்டத்தின் மூலம் நாளாந்தம் ஒரு லட்சம் கலநீர் கிளிநொச்சிகள் அமைந்துள்ள விவசாய பீடத்திற்கு வழங்குவதற்கு இணக்கம் காட்டப்பட்டுள்ளது இதற்குரிய நீர்வளங்கள் குழாய்கள் விதானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சீரற்ற நிலைமையினால் இவை பொருத்தப்படவில்லை அத்துடன் பொறியியல் பீடத்திற்கு தேவையான நீரை கிணற்றின் மூலம் தாமே பெறவுள்ளார்கள் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஆதார வைத்தியசாலைக்கு நாளாந்தம் இருபதாயிரம் கலன் சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகிக்கப்படும் முன்பு பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் நாளாந்தம் இருபத்தைந்தாயிரம் கலன் நீரை கோரியிருந்தது இத்தொகை நீரானது பரந்தனில் அமைக்கப்பட்டிருந்த நீர்த்தாங்கியின் பேலன்சிங் மூலம் இலகுவில் விநியோகிக்கப்படலாம் ஆனால் இந்த தாங்கி அப்பகுதியில் இடம்பெற்ற வன்செயல் காரணமாக இடிந்த நிலையில் உள்ளது தற்பொழுது கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலுள்ள மக்கள் குடிநீர் பெறுவதற்கு அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை என்றே கூறலாம் அதனால் கிளிநொச்சி நகரம் மேலும் விஸ்தரிக்கப்பட்டு அங்கு குடிநீர் தேவை அதிகரித்தாலும் இத்திட்டத்தினால் விதானிக்கப்பட்ட நான்கு இலட்சத்தி ஐம்பதாயிரம் கலன் நீரானது மேலும் பதினைந்து வருடங்களுக்கு போதுமானதாயிருக்கும் இங்கு நடைபெற்ற வன்செயல் காரணமாக நீர் இறைக்கும் சாதனங்கள் நீர் தாங்கி ரசாயன அறை மின்மாற்றி மற்றும் விநியோக குழாய்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதை புனர்வாழ்வு நிதி மூலம் தேசிய நீர் வடிகால் அமைப்புச் சபையால் திருத்தியமைக்கப்படும் மாங்குளம் வடப்பகுதியின் பிரதான தலைநகரமாக மாங்குளம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இப்பிரதேசம் கடும் கற்பாறைகளின் வெதர் ராக் நடுவே அமைந்துள்ளது இக்கற்பாறைகளின் வெடிப்புகளுக்கிடையே காணப்படும் நீரானது மிகவும் அரிதாகவே இருக்கும் நீர்வள சபையினால் இப்பிரதேசத்தின் நீர்வளம் பற்றி ஆராயப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே முழுமையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் எப்படியிருந்தும் இங்கு காணப்படும் நீரின் அளவு ஒரு குறிக்கப்பட்ட அளவாகவே இருக்கும் எனவே இங்கு நீர் சார்ந்த தொழில்களை அமைப்பது புத்திசாலித்தனம் அல்ல இவ்விடத்திலிருந்து ஆறு மைல்களுக்கு அப்பால் காணப்படும் கனகராயன் குளத்தில் உள்ள நில மேல் நீரை பயன்படுத்தலாம் இப்பொழுது கனகராயன் குளத்தில் இருக்கும் நீரானது நீர்ப்பாசனத்திற்கு மட்டுமே பாதிக்கப்படுகின்றது கனகராயன் குளத்தில் காணப்படும் நீரானது குடிநீருக்கு பாதிக்கப்படும்போது முழுமையான சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் அதாவது வடிகட்டல் வாயு ஏற்றுதல் அடையப்படுதல் குளோரின் ஏற்றுதல் என்பன செய்யப்பட வேண்டும் இம்முறையானது மிகவும் செலவாக இருக்கும் அத்துடன் இங்கு காணப்படும் நில அடிநீரின் அளவையும் கருத்தில் கொண்டு இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தகுந்த முடிவெடுக்க வேண்டும் எதற்கும் இது சம்பந்தமாக விவரமான ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு குடிநீர் வழங்கும் சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய வேண்டும் புத்தளத்திலிருந்து வாங்குள மூடாக முல்லைத்தீவு வரை இருக்கின்ற சுண்ணாம்புக்கள் கருங்கள் எல்லையில் நீர் காணப்படலாம் என்று நம்பப்படுகின்றது எனினும் நீர் இருக்கின்றதா என்பதை காண்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் முல்லைத்தீவு காலமாகவே முல்லைத்தீவுக்கான நீர் விநியோகம் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளது காலகாலமாக அரசாங்க அதிபர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் ஆனால் அதற்குரிய நிதி ஒதுக்கப்படாமையினால் ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அரசாங்க அதிபரின் வேண்டுகோளின்படி தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை முல்லைத்தீவு தண்ணீரூற்று முள்ளியவலை ஆகிய பகுதியில் குடிசன மதிப்பீடு ஒன்றை மேற்கொண்டுள்ளது இவ்விவரங்கள் ரத்னமலானையில் உள்ள தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை காரியாலயத்தில் உள்ளது அத்துடன் முல்லைத்தீவு நகரத்திற்கான நீர் விநியோக குழாய்களின் அமைப்பு விதானமும் முடிவடைந்துள்ளது ஆனால் நிதி வசதியின்மையால் தேவையான நீர்வள மதிப்பீடு செய்யப்படவில்லை தண்ணீரூற்றில் உள்ள நீரினை பயன்படுத்தலாம் என்று அரசாங்க அதிபரும் அப்பகுதி மக்களும் ஆலோசனை கூறியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்புச் சபை முல்லைத்தீவு முள்ளியவலை தண்ணீரூற்று பகுதியில் நீர் விநியோகம் சம்பந்தமாக ஆரம்ப அறிக்கை ஒன்றை தயாரித்தது எனினும் அந்த அறிக்கையிலும் நீர்வளம் சம்பந்தமாக திட்டமட்டமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை அத்துடன் இவ்வறிக்கையில் விவரமான ஆய்வு மேற்கொள்ளும்படி சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது இப்பகுதிக்கு தேவையான நீர் நாளாந்தம் ஐந்து லட்சம் கலன் நீர் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மாகாண சபையால் பத்து லட்சம் ரூபாய் ஆரம்ப ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தேசிய நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் ஆரம்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது எடுக்கப்படக்கூடிய நீரின் அளவு பரிசோதித்து பார்க்கப்பட்டது அதாவது ஊற்றங்கேணியிலிருந்தும் இத்திட்டத்திற்கு தேவையான ஐந்து லட்சம் கலன் நீர் பெரும் சாத்தியக்கூறுகள் இல்லை நிலத்தின் தன்மையை ஆராய்ந்தபோது மென்மையான சிறு கற்களைக் கொண்ட படைக்கும் கீழ் நீர் புகாத களிமண் காணப்பட்டது இதற்கு கீழ் முப்பது ஐம்பது வரை ஆழமான நீர் உள்ள மணற்பகுதி காணப்பட்டது ஆரம்ப ஆய்வின்படி பத்து லட்சம் கலனுக்கு மேற்படாத நீரை தண்ணீரூற்றிலிருந்து நாளாந்தம் பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் இது பற்றி விவரமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இப்பகுதியில் காணப்படும் நீரில் உவர்தன்மையும் மேலும் ரசாயன மாசுக்களும் காணப்படுகின்றன தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை நடத்திய சோதனைகளின்படி இவ்விடத்திலுள்ள உள்ள கிணறுகளின் இரும்பின் அளவு அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே இந்த நீர் சுத்திகரிக்க சகல முறைகளும் பின்பற்ற வேண்டியிருக்கும் இதற்கு செலவு மிக அதிகமாக இருக்கும் எனவே இதற்கு தகுதி வாய்ந்தவர்களினால் முல்லைத்தீப மாவட்டம் முழுவதும் பூரண ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் தேசிய சபை முல்லைத்தீப மாவட்டத்தில் நீர் வளவியல் பற்றி எவ்விதமான ஆய்வுகளும் மேற்கொள்ளவில்லை மன்னார் நீண்ட காலமாக மன்னார் மாவட்டத்தில் நீரியல் புவியியல் சரியான முறையில் அறியாதபடியினால் வண்டல் மண்ணிற்கு அடியில் இருக்கும் நன்னீரின் அளவை கணக்கிட முடியவில்லை இதை ஆராய்ச்சி செய்வதற்கு போதிய நிதி வளமின்மையே இதன் காரணமாகும் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு சிறிய நீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஏக்கர் உள்ள தோட்டக்காடு என்னும் இடத்திலிருந்து நீர் பெறப்பட்டது குடிசன பெருக்கமும் வறட்சியின் காரணமாகவும் தேவையான நீரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டாக்டர் ராகவராவ் என்னும் நீரியல் புவியியல் நிபுணர் ஸ்தாபனம் மன்னாரில் ஆய்வுகள் நடத்தி மன்னார் நகரிலிருந்து எட்டு மைல் அப்பால் உள்ள முருங்கன் என்னும் இடத்தில் போதிய அளவு நிலக்கில் நீர் இருப்பதை கண்டறிந்தார் மூன்று குழாய் கிணறுகளிலிருந்து நாளொன்றிற்கு எண்பதாயிரம் கலன் நீர் பெற முடியும் என்பதை சிபாரிசு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மன்னார் மக்களின் குடிநீர் தேவையை அறிந்து ஒரு பாரிய நீர் விநியோக திட்டத்தை அன்பளிப்பு செய்ய முன்வந்து இதன் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விஸ்தரணமாகவும் விரைவாகவும் மன்னார் பட்டினத்திலும் வங்காளை அடம்பன் பகுதிகளிலும் ஒரு நீர் வழங்கல் திட்டம் வடிவமைப்பும் நிர்மாணமும் செய்து முடிக்கப்பட்டது முருங்கனியில் மூன்று குழாய்க்கிணறுகள் அமைக்கப்பட்டு நீர் பெறப்பட்டது மின்சாரம் இல்லாதபடியால் பாரிய இரண்டு டீசல் மின்பிறப்பாக்கிகள் பொருத்தப்பட்டது அடம்பன் வங்காளை ஆகிய இடங்களில் நீர் நீர் தேக்கங்களும் அமைக்கப்பட்டன தற்போது உள்ள நாட்டின் நிலை காரணமாக உபகரணங்கள் அகற்றப்பட்டு நீர் தாங்கிகளும் உடைந்த நிலைகள் காணப்படுகின்றன நீர் குழாய்களும் அதிக அளவில் அகற்றப்பட்டதாக அறிய வருகின்றது இது மீண்டும் செயற்படுவதற்கு பாரிய அளவில் புனரமைப்பு செய்ய வேண்டும் தற்பொழுது மன்னார் நகரத்திற்கு முன்னர் போல் சுமார் முப்பதாயிரம் நீர் மட்டுமே தோட்டக்காட்டிலிருந்து விநியோகிக்கப்படுகின்றது மேலும் விடத்தல் தீவு திருக்கேதீஸ்வரம் பிட்டியில் உள்ள நீர் விநியோக திட்டங்களும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன முழு அளவில் மன்னார் அபிவிருத்தி அடைந்தால் மேலதிக நீர்வளம் தேவை ஆகவே மேலும் ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய நீர்த்தேக்கங்களை கண்டுபிடிக்க நேரிடும் திருகோணமலை இப்பிரதேசமும் ஒரு வகை களிமண்ணும் பெருமணலும் கலந்த ஒரு வகை மண்ணினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த மண்ணினூடாக புகுதல் கடினம் ஆகவே இப்பிரதேசத்தின் நில பெறுதல் வாய்ப்புகள் இல்லை இதை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் அளவில் பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் ஒரு பாரிய நீர் விநியோக திட்டம் நிர்மாணிக்கப்பட்டது இத்திட்டத்திற்கு தேவையான நீர் இருபத்தி நான்கு கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள கந்தாளை குளத்திலிருந்து பெறப்படுகின்றது நில மேல் நீர் ஆனதால் இதற்கு சகலவிதமான சுத்திகரிப்பு வேலைகளும் மேற்கொள்ளப்படுகின்றது இத்திட்டம் தற்போதைய நீர் தேவையை முழு அளவில் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இத்திட்டம் எதிர்வரும் முப்பது வருடங்களுக்கு போதுமான நீரை விநியோகிக்க கூடியதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது திருகோணமலை தமிழீழத்தின் தலைநகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றபடியால் எதிர்கால வளர்ச்சியினால் நீரின் தேவைகள் அதிகரித்தாலும் தற்போதைய திட்டத்திற்கு சில மாற்றங்கள் செய்து தேவையான நீரை முழு அளவில் பெற்றுக்கொள்ளலாம் மட்டக்களப்பு இப்பிரதேசம் மணற்பாங்காகவே காணப்படுகின்றது ஆகவே நிலக்கில் நீர் பெறக்கூடியதாகவே இருக்கின்றது கடல் அண்மித்து இருப்பதால் பொதுவாக கிணறுகளில் உப்புத்தன்மை கூடுதலாக காணப்படுகின்றது சில கிணறுகளில் இரும்பு உலோகம் கூடுதலாக காணப்படுகின்றது தற்போது மட்டக்களப்பு நகரத்துக்கு நாலாந்தம் இருபத்து ஐந்தாயிரம் கலன் நீர் விநியோகிக்கக்கூடியதாக ஒரு திட்டம் நீர் பல சபையால் அமைக்கப்பட்டது இதற்கு கல்லடியில் உள்ள கூட்டமான கிணறுகளிலிருந்து நீர் பெறப்படுகின்றது மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்திற்கு நிர்வாக மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இங்கு மேலும் நீர் தேவைகள் அதிகரிக்கலாம் ஆய்வுகளின் மூலம் கல்லடியிலிருந்து மேலதிகமாக நீரை பெற முடியும் என்று தேசிய நீர் வடிகால் அமைப்பு சபையால் தீர்மானிக்கப்பட்டது மேலதிக கிணறுகளை கல்லடியில் அமைப்பதன் மூலம் நீரை பெற்றுக்கொள்ளலாம் தமிழீழத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது நகரங்களின் நன்னீர் தேவைகளும் சிபாரிசுகளும் நீர் வளங்கல்களும் வடிகாலும் பகுதி இரண்டில் விவரிக்கப்பட்டுள்ளது